Okay, first one is proper fraction. Second one, improper fraction. Third one, mixed fraction. So, na first one proper fraction vara padala idiruna. Proper fraction endradhu vandu the numerator vandu chinnadhaavum denominator perusa irukkudhu. Adhaadhu for example na irukku. For example vandu 1 by 2, 3 by 7. Okay, na mele irukka number vandu chinnadhaavum keela irukka number vandu perusa irundhuchuna adhu peru na solluvom pa proper fraction. இதுவே இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் என்ன பண்ணி டெஸ்ட் பண்ணுங்க. கரெக்ட், மேல இருக்கிறது பெருசாகவும் கீழே இருக்கிறது சின்னதாகவும் இருக்கும். ரைட்டா? இப்ப மேல இருக்கிறது வந்து பெருசாகவும் கீழே இருக்கிறது சின்னதாகவும் இருக்கும். புரியுதாப்பா? இதுதான் வந்து என்னது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். நியூமரேட்டர் வந்து பெருசாகவும் டினாமினேட்டர் வந்து சின்னதாக இருக்கிறது என்னப்பா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இப்போ மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை பத்தி ஏதாவது தெரியுமாப்பா? தெரியுதா? மிக்ஸ்டு ஃபிராக்ஷனும் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனும் கம்பேட்டிபிள், மாற்றி மாற்றி எழுதிக்க முடியும். இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இது எழுதுமா எப்படி எழுதுறேன், மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கன்வெர்ட் பண்றேன். இது வந்து எப்படின்னா இப்போ டிவைட் பண்ணா போகிறோம், த்ரீ டிவைட் பண்ணா போகிறோம், டூ ஆல் த்ரீ டிவைட் பண்ணா போகிறோம், பண்ணலாமா டிவைட் பண்ணலாமா கவனிங்க டிவைட் பண்றேன். எத்தனை டைம் வரும், ஒன் டைம் வருமா? அப்போ ரிமைண்டர் என்ன பார்க்க, ஒன் ஆகும். புரியுதா? சோ குவோஷன்ட் ரிமைண்டர். ஓகேங்களா? இப்போ எத்தனை தரம் மல்டிபிள் ஆச்சுப்பா, ஒன் டைம் ஒன் ரிமைண்டர் எவ்வளவுப்பா ஒன். எதால மல்டிபிள் பண்ணோம், டூ இல்லையா, டூ ஆல் டிவைட் பண்ணோம் இல்லையா, டூ ஆல் டிவைட் அண்ட் மல்டிபிள் பண்ணோம். சோ ஒன் இன்டூ ஒன் பை டூ வர்றது தான் என்ன மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன். அப்போ எப்படி கால் பண்ணலாம், ஒன் டூ சார் டூ, டூ பிளஸ் ஒன் வந்து த்ரீ, த்ரீ பை டூ. புரியுதாப்பா? இப்ப இதே இந்த நம்பர் எழுதி பார்ப்போமா, மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். இப்போ எயிட் பை த்ரீ எழுதுவோமா, எயிட் பை த்ரீ எப்படி பார்க்கணும், அதே நீங்க போவோம் எயிட் பை த்ரீ. தெரியுதாப்பா? தெரியுதா? எயிட் எத்தனை டைம் வரும், டூ டைம்ஸ் வரும். ஓகேங்களா? டூ டைம்ஸ் சிக்ஸ் ஆ ரிமைனிங் டூ. ஓகே அப்பா? ரிமைனிங் டூ. அப்ப இது எப்படி அதெல்லாம், சோ கோஷன் மேல போடணும், அதாவது சென்டரா போடணும், டூ நம்ம த்ரீ, இதெல்லாம் த்ரீ ஆகுது டிவைட் பண்ணா த்ரீ, கோஷன் எவ்வளவுப்பா சாரி ரிமைண்டர் எவ்வளவுப்பா, ரிமைண்டர் வந்து டூ. புரியுதாப்பா? இது வந்து இங்க வந்து கோஷன் எழுதணும், கோஷன் இங்க ரிமைண்டர், இது எந்த நம்பரா டிவைட் பண்ணும். ஓகேங்களாப்பா? 2, 2 by 3 தான் என்னப்பா 8 by 3 கூட ஆன்சர். ஓகேங்கப்பா? இப்போ அழிச்சுட்டுமா, ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்க போறோம்ப்பா. 4 by 5 plus 9 by 7 plus 3 1 by 4. ஓகேங்களா? இது வந்து இதுல வந்து எது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட், 3 1 by 4ன்றது தான் வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். அதே மாதிரி ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சொல்லுங்க பார்ப்போம். ப்ராப்பர் ஃபிராக்ஷன் எதுப்பா, இதுவா இதுவா? கரெக்ட், 4 பை 5 தான் ப்ராப்பர் ஃபிராக்ஷன். எப்படி ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சொல்றோம், மேல இருக்கிற நம்பர் வந்து சின்னதாகவும் கீழே இருக்கிற நம்பர் பெருசா வந்துச்சுன்னா ப்ராப்பர் ஃபிராக்ஷன். அப்ப இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் எதுப்பா, 9 பை 7. ஏன் சொல்றோம், 9 வந்து பெரிய நம்பர், 7 வந்து சின்ன நம்பர். சரியா? இது குழப்பம் இல்லையா? அடுத்த ஸ்டெப் நம்ம பண்ண போறோம், மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்த போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் நம்ம பண்ணணும். எனக்கு ஒரு அடிஷன் பண்ணும்போது மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கொடுத்திருந்தா என்ன பண்ணணும், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்தணும். அப்ப மீதி எடுத்து அப்படியே எழுதலாமா, 4 பை 5 பிளஸ் 9 பை 7. இப்போ இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்த போறோம் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் வந்து. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், 3 இன்டு 4, 3 இன்டு 4 எவ்வளவுப்பா 12, 3 இன்டு 4 12, இது பிளஸ் 1, 12 பிளஸ் 1 எவ்வளவுப்பா 13 பை 4 போட்டோம்ப்பா. 3 இன்டு 4 12, 12 பிளஸ் 1 வந்து 13, 13 பை 4. புரியுதாப்பா? அடுத்து என்ன பண்ண போறோம், எல்சிஎம் எடுக்க போறோம். இது மூணு நம்பரும் டிஃபரெண்ட் நம்பரா இருக்கு, எந்த நம்பரும் எந்த நம்பரால டிவைட் ஆகாது. அப்ப நான் நம்ம சொல்லியிருக்கேன் எல்சிஎம் கிளாசஸ்ல டைரக்டா மெட்டில் பண்ணிக்கணும், 5 இன்டு 7 இன்டு 4. சோ இது எப்படி மெட்டில் பண்ணீங்க, நீங்க 35 மெட்டில் பண்ணீங்க கஷ்டமா இருக்கும். 5 இன்டு 4 என்னப்பா 20, 20 இன்டு 7 அப்படின்னா வரும் 140. எல்சிஎம் என்ன பையங்க,
140. Easy multiple பண்றது நம்ம எந்த நம்பர் ஈஸியா உங்களுக்கு மல்டிபிள் தெரியுதோ அத ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. நமக்கு 5 into 4 தான் ஈஸியா தெரியும். 5 into 4 வந்து 20. 20 into 7 140. ஓகேப்பா. இது வரைக்கும் குழப்பம் இல்லையா? இப்போ நமக்கு தெரியும் எல்சிஎம் நம்ம என்ன சொல்லிருக்கோம், இந்த 140 கிடைச்சதுன்னா 140 வந்து டிவைட் பண்ணா எத்தனை டைம்ஸ் 5 இருக்கும் அப்படின்னா 140 டிவைட் பை 5 போடணும். டிவைட் பண்ணா நம்ம வரும் 28 வரும். நம்ம அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போறோம், 28 தான். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போறோம், இதை பாத்துங்க, இதை பாத்தீங்களா, 5 இன்டு 7 இன்டு 4. இது மல்டிபிள் பண்ண என்ன பார்த்து 140 வருது. டிவைட் பை 5 இன் போட்டு பாருங்க. டிவைட் பை 5 இன் போட்டீங்கன்னா என்ன ஆகும், 5 கேன்சல் ஆயிட்டு 7 இன்டு 4 வருது. அந்த 7 இன்டு 4 போட்டேன், மேல இருக்க 4 மல்டிபிள் பண்ணும், 4 இன்டு 7 இன்டு 4. புரியுதாப்பா? இதை பார்ப்பா இருக்க 5 வந்து எத்தனை 5, 140 எத்தனை 5 இருக்குன்னு தான் கணக்கு பண்ண போறோம். 140 5 டிவைட் பண்ணா எத்தனை 5 இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம். அது வந்து நம்ம பண்ண போறோம், 5 இன்டு 7 இன்டு 4. 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 7 இன்டு 4. அதே மாதிரி இங்க வரும், இங்க என்ன பாருக்கு 7 இருக்கு. இப்போ 7 டிவைட் பண்ணும், 7 டிவைட் பண்ண என்ன போகும், 7 கேன்சல் ஆயிடுமா, 7 கேன்சல் ஆயிடு 9 இன்டு 5 இன்டு 4. புரியுதா? அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 4. அப்ப இப்ப 4 டிவைட் பண்ண என்ன ஆகும், 5 இன்டு 7 இன்டு 30. புரியுதாப்பா? இதை குழப்பம் இருக்கா? ஒன்னும் குழப்பம் இல்ல. இதப்ப ஈஸியா நம்ம எல்சிஎம் எடுக்கிறது. நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணலாமா? நான் மேல மல்டிபிள் பண்றேன். இது என்னப்பா 28 அப்பா, 28 இன்டு 4 எவ்வளவுப்பா, 28 இன்டு 4 32 8 112 பிளஸ் அடுத்து என்னப்பா 5 4 20 20 இன்டு 9 எவ்வளவு போறோம், 180 180. அடுத்து என்னப்பா 13 இன்டு 35 13 into 35 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
ரூபாய் வேல்யூ நம்ம ஆட் பண்ணலாமா? தெரிஞ்சுக்கலாம். ஆட் பண்ணலாமா? 112 180 455 7 1 7 ஓகேவா? 7 4 7 by 140 ஓகே அப்பா, இதை கரெக்டா இருக்கப்பா? எதனுடைய ஆன்சர் பா, இது எதனுடைய ஆன்சர் பா? அந்த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் தான். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்னென்ன பார்த்தோம்? டைப்ஸ் ஆஃப் ஃபிராக்ஷன் பார்த்தோம். எத்தனை என்னென்ன டைப்பா இருக்கு? ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். ஓகேங்களா? ப்ராப்பர் ஃபிராக்ஷன் என்னப்பா? டினாமினேட்டர், நியூமரேட்டர். ஓகேங்களா? நியூமரேட்டர் சின்னதாகவும் டினாமினேட்டர் பெருசா இருந்துச்சுன்னா என்னப்பா? ப்ராப்பர் ஃபிராக்ஷன். அதோட ஆப்போசிட், டினாமினேட்டர் பெருசாகவும், சாரி, டினாமினேட்டர் வந்து சின்னதாகவும் நியூமரேட்டர் பெருசாக இருந்துச்சுன்னா என்னப்பா? அது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் சொல்லியிருக்கேன், ஒரு மூணு நம்பரா இருந்தாதான் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். மிக்ஸ்டு ஃபிராக்ஷனும் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனும் இன்டர்சேஞ்சபிள், மாத்திக்க முடியும். சரியா? உங்களுடைய வேல்யூ மாத்திக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம், எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். நீங்க வீட்டில் நீங்க இதை பார்த்துட்டு நீங்க போட்டு பாருங்க. சரியாப்பா? அடுத்து ஏதாவது ஃபிராக்ஷன் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சரியாப்பா? நீங்க நிறைய பேர் வந்து ஃபிராக்ஷன் நிறைய டவுட்ஸ் இருக்குன்றீங்க. இது ஒரு சின்ன சம்ம. நம்ம கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வீடியோஸ்ல வந்து ஃபிராக்ஷன்ஸ் தான் நிறைய பாத்துருக்கீங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. 2 digit தான் இதெல்லாம் 3 digit தான் இருந்தா மல்டிபிள் பண்றதுன்னா கொஞ்சம் இதுவா இருக்கும். ஓகேப்பா? நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்.